ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து பாலிட்டி தாங்க. நைன்த்து பாலிட்டியிலிருந்து செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்லி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தாங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன். புக்கில் படிக்க டைம் இல்லாதவங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்தா கூட போதுங்க. ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய தேர்தல் முறை சட்டப்பிரிவு, அதாவது நம்ம தேர்தல் பற்றி இந்த லெசன் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து தேர்தலோ எந்த பகுதியில் இருக்குது, எந்த சட்டப்பிரிவில் இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்திய தேர்தல் முறை வந்து பார்த்திங்கன்னா பகுதி 15, சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 324லிருந்து 329 வரைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இந்திய தேர்தல் சட்டப்பிரிவு வந்து 324லிருந்து 329 வரைக்கும், பகுதி வந்து 15. இது அப்படியே டிஎன்பிசி க்வெஸ்சனில் கேட்பாங்க, என்ன பகுதி என்ன சட்டப்பிரிவுன்னு சொல்லிட்டு. பகுதி சட்டப்பிரிவு இதெல்லாம் வந்தால் அட்டவணை இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுவும் புக்கில் கொடுத்துருக்கிற பர்டிகுலராக அந்த பகுதி அட்டவணையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, இரண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். தமக்கான சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ன பார்க்குறோன்னா இப்போ தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நம்ம இதில் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். தமக்கான சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை வந்து தேர்தல்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் முறை எந்நாட்டில் பின்பற்றும்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, இந்திய தேர்தல் முறையானது எந்த தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இங்கிலாந்து. ஓகேங்களா, இந்திய தேர்தல் முறை எந்நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இங்கிலாந்து. நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள். எந்த அரசியல் அமைப்பின் பிரிவு நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்கிறது. ஓகேங்களா, தேர்தல் ஆணையம் அமைய என்ன சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறதுன்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 324, சட்டப்பிரிவு 324. எந்த அரசியல் அமைப்பின் பிரிவு, எந்த அரசியல் அமைப்பின் பிரிவு தேர்தல் ஆணையம் அமைய வழிவகை செய்கிறதுனா சட்டப்பிரிவு 324. ஐந்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். தேர்தல் ஆணையம் ஆனது எத்தனை மெய் தேர்தல் மற்றும் எத்தனை தேர்தல் ஆணையர்களை பெற்றுள்ளது. இப்போ தேர்தல் ஆணையம் அமைய என்ன சட்டப்பிரிவுன்னு பார்த்துட்டோம், 324. அடுத்து அந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தலைமை தேர்தல் ஆணையரும் எத்தனை தேர்தல் ஆணையர்களும் உள்ளனர் என்றது தான் அடுத்த க்வெஸ்சன். ஓகேங்களா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு தேர்தல் ஆணையர்களும் உள்ளனர். ஓகேங்களா, ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. இது போல் க்வெஸ்சன்லாம் கண்டிப்பாக டிஎன்பிசி க்வெஸ்சனில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டா முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஓகேங்களா, 1961 தான் வந்து அது விதி எண் 49(o)(k) தான் வந்து நோட்டோ முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1961 விதி எண் 49(o). ஓகேங்களா, எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். நோட்டோ அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நன் ஆஃப் த அபவ். ஓகேங்களா, இதை வந்து 2014 பொது தேர்தலில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டானா நமக்கு யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நன் ஆஃப் த அபவ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு நமக்கு உரிமை உண்டு. அதை ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2014 பொது தேர்தலில் தான் கொண்டு வந்தாங்க. நைன்த்து க்வெஸ்சன் பாருங்கள். உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடுன்னு கேட்குறாங்க. 14வது நாடு. உலகில் நோட்டாவை அறிமுகம் செய்த நாடுகளில் இந்தியா வந்து 14வது நாடு. 10வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, அதுவும் 2014 பொது தேர்தல் தான். ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க, நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் 2014 பொது தேர்தல் தான். அதுபோல் நம்ம செலுத்திய வாக்கு வந்து சரியாக தான் பதிஞ்சிருக்கா அப்படின்றதுக்கு தெரிஞ்சு கொள்ளும் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வாக்களிப்பவருக்கு உண்டு. ஓகேங்களா, அதுவும் 2014 தான் பொது தேர்தலில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, 11வது க்வெஸ்சன் பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன லெசன் தாங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா, 11வது க்வெஸ்சன் விவிபிஏடி, அதுக்கான மீனிங் பார்க்கலாம். அதாவது அப்சர்வேஷன்,
voters verified paper audit trial ஓகேங்களா voters verified paper audit trial இது போல இருக்கிற அதாவது சுருக்கம் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் வந்து கேட்குறாங்க டிஎன்பிசியில் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 12th கொஷின், இந்தியாவில் காணப்படும் தேர்தல் முறைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல். போன லெசன் பார்க்கும்போதே நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு. 13th கொஷின் பாருங்கள், எந்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம். 13th கொஷின் பாருங்கள், எந்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளே தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம்னா நேரடி தேர்தல் முறை மூலமாக தான் ஓகேங்களா. நேரடி தேர்தல் மூலமாக நம்ம யார் யாரெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் ஓகேங்களா, அதாவது நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கும், ராஜ்யசபா இன்னொன்று லோக்சபா ஓகேங்களா. அந்த லோக்சபாக்கு இன்னொரு பேர் தான் மக்களவை ஓகேங்களா. அடுத்து வந்து மாநிலங்களவை, அதே ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இதில் மக்களவை உறுப்பினர்கள் எல்லோரையும் நாம் தான் நேரடி தேர்தல் மூலமா வாக்களித்து செலெக்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாநிலங்களில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஓகேங்களா, எம்எல்ஏலாம் நம்ம தான் வந்து ஓட்டு போட்டு நேரடியாக செலெக்ஷன் பண்ணுறோம். அதுபோல் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களையும் உறுப்பினர்கள் அண்ட் தலைவர்கள் ஊர் தலைவர்கள் இவங்களாலும் நம்ம தான் வந்து ஓட்டு போட்டு செலெக்ஷன் பண்ணுறோம். இது வந்து நேரடி தேர்தல் முறைன்னு சொல்கிறாங்க, நேரடி தேர்தல் முறை. மறைமுக தேர்தல்னால் நம்ம வந்து ஒரு பிரதிநிதியை செலெக்ஷன் பண்ணியிருப்போம், அவங்கெல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவரையோ துணை குடியரசுத் தலைவரையோ செலெக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் ஓகேங்களா. அதாவது மக்களவை உறுப்பினர்கள், ஸ்டேட் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஓகேங்களா ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை நாம் நேரடியாக ஓட்டு போட்டு செலெக்ஷன் பண்ணுறோம். இது நேரடி தேர்தல் முறை. 14th கொஸ்டின் பாருங்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது நம்ம செலெக்ஷன் பண்ணுற ஒரு பிரதிநிதிகள் வாக்களித்து ஒருத்தவங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் சொல்லலாம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் சொல்லலாம். அதுக்கெலாம் ஒரு வாக்காளர் குழுமம் இருக்கும், அந்த குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்றதும் அடுத்த கொஸ்டினாக வருது நம்ம பார்க்கலாம். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை செலெக்ஷன் பண்ணுவாங்க. 15th பாருங்கள், குடியரசுத் தலைவர் எந்த உறுப்பினர்கள் கொண்ட குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் எந்த உறுப்பினர்கள் கொண்ட குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா பாராளுமன்ற 2 அவைகள்னு எம்பிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அவங்களோட உறுப்பினர்கள் அதில் இருக்கிற உறுப்பினர்கள். தென் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்கள், அவங்க பாராளுமன்ற 2 அவையின் எம்பிஸ், தென் நியமன உறுப்பினர்கள் வந்து நாட் அலௌடு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நியமன உறுப்பினர்கள் வந்து இதில் இருக்க மாட்டாங்க. 2 அவையின் பாராளுமன்றம் அதாவது சென்ட்ரலில் 2 அவையில் இருக்கிற எம்பிஸ், அதோட ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரியோட எம்எல்ஏக்கள் ஓகேங்களா, அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இவங்களும் பாராளுமன்றம் அதாவது சென்ட்ரலில் இருக்கிற எம்பியும் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. 16th கொஸ்டின் பாருங்கள், உலகில் உள்ள கட்சி முறையினை எவ்வாறு வகைப்படுத்தலாம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, உலகில் உள்ள கட்சி முறையினை எவ்வாறு வகைப்படுத்தலாம்னா ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. 17th கொஸ்டின் பாருங்கள், ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு, சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். 17th கொஸ்டின் பாருங்கள், ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. ஒரு கட்சி முறைனா ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும், அந்த நாட்டையே ஆளுவாங்க, எதிர்கட்சி எதுவுமே இருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறைனா 2 கட்சி இருக்கும், அதாவது ஆளுங்கட்சி ஒன்று இருக்கும், எதிர்கட்சி ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து ஓகேங்களா. பல கட்சி ஆட்சி முறைனா இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், இத்தாலி ஓகேங்களா. இத்தாலி சரியா தெரியலிங்க, சாரிங்க. இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ், இத்தாலி. பல கட்சி ஆட்சி முறைனா இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ், இத்தாலி. பல கட்சி ஆட்சி முறை நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கட்சி இருக்கும் ஓகேங்களா. பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது,
அதுபோல் வந்து ஆம் ஆத்மி கட்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா வந்து திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அதுபோல் நிறைய கட்சி இருக்கும். அதான் பல கட்சி ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா, 20வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? தேசிய கட்சிகள்னும் மாநில கட்சிகள்னும் வகைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, தேசிய கட்சிகள் தென் மாநில கட்சிகள். தேசிய அளவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள்னால் நாடாளுமன்ற அளவுக்கு, ஓகேங்களா, சென்ட்ரல் லெவலுக்கு. மாநில கட்சிகள்னால் ஸ்டேட் மட்டும். ஓகேங்களா, தேசிய கட்சிகள்னு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இருக்குது, ஆளும் கட்சி ஒன்று இருக்குது, எதிர்கட்சி ஒன்று இருக்குது. தேசிய அளவில் சென்ட்ரல் அதாவது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி எதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி இருக்காங்க, எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மாநிலங்கள் அளவில் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி திமுக, எதிர்கட்சி வந்து அதிமுக. ஓகேங்களா, 21வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெற எத்தனை மாநிலங்களில் மாநிலம் கட்சி என்ற தகுதியை பெற வேண்டும் என்று கேட்குறாங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெற எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற வேணும்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மாநிலத்திலாவது அவங்க வந்து மாநில கட்சின்ற பேர் வாங்கியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க தேசிய கட்சின்ற பேர் வாங்க முடியும். ஓகேங்களா, அதாவது இது வந்து குவாலிஃபிகேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தேசிய கட்சி என்ற தகுதியை பெறணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்லேயாவது அவங்க மாநில கட்சின்ற பேர் வாங்கணும். 22வது கொஸ்டின் பாருங்கள். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. ஓகேங்களா, 2017 தான் இப்போ என்னன்னு பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா, 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. 23வது கொஸ்டின் பாருங்கள். 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மை முக்கிய கட்சிகளை தேர்தல் ஆணையம் எவ்வாறு வகைப்படுத்துகிறாங்கன்னா மாநில கட்சிகள்னு. ஓகேங்களா, 23வது கொஸ்டின் பாருங்கள். 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை தேர்தல் ஆணையம் எவ்வாறு வகைப்படுத்துகிறதுனா மாநில கட்சிகள்னு வகைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, 24வது கொஸ்டின் பாருங்கள். மாநில கட்சிகளை எவ்வாறு அழைக்கின்றாங்கன்னா பிராந்திய கட்சிகள்னு. மாநில கட்சிகளை எவ்வாறு அழைக்கின்றான்னா பிராந்திய கட்சிகள்னு சொல்லுவாங்க. 25வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் அங்கீகாரம் பெற என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு கட்சி முதல்ல தேசிய கட்சி ஆகுனா இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவங்க ஃபஸ்ட்டு போய் பதிவு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்களவை தேர்தல், அதாவது சென்ட்ரல் இருக்கு இல்லைங்களா அந்த மக்களவை தேர்தலில், அல்லது மாநில சட்டசபை தேர்தல். மக்களவை தேர்தல்னால் சென்ட்ரல்லையோ அல்லது ஸ்டேட்லேயோ மினிமம் என்ன இருக்கணும்னா, அதை மக்கள் வாக்களிக்கிறோம் இல்லையா, நம்ம வாக்களிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 4 மாநிலத்தில் 6% ஓக்கு வச்சு 6% ஓட்டு வந்து பதிவாயிருக்கணும். ஓகேங்களா, சாரிங்க, வாக்கு வந்து பார்த்திங்கன்னா 6% ஓட்டு வந்து பதிவாயிருக்கணும். ஓகேங்களா, மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தல் இது ரெண்டுத்துலையுமே மக்கள் வாக்களிக்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 6% ஆஃப் ஓட்டு வந்து பதிவாயிருக்கணும் 4 ஸ்டேட்ஸில். ஓகேங்களா, 100% மொத்தம் அதில் 6% இவங்க பெற்றிருக்கணும். இது ஒன்று, இது ஒன்று பெற்றிருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா மினிமம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி எனும் அங்கீகாரம் பெற்றிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். மக்களவையில் மினிமம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். ஓகேங்களா, மக்களவையில் இருக்கிற மினிமம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அது கூட 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 3 மாநிலங்களிலிருந்து அந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா, இதெல்லாம் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, மறுபடியும் பார்த்தலாம். மக்களவை அல்லது மாநிலவை சட்ட தேர்தலிலோ வாக்கு வந்து 6% பெற்றிருக்கணும் 4 ஸ்டேட்டில். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 மாநிலத்தில் அவங்க மாநில கட்சின்னு பேர் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்களவையில் மினிமம் 2% இடம் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். அது கூட மினிமம் 3 மாநிலங்களிலிருந்து அந்த கட்சியை செலெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதாங்க ஃபைனல், இதை பார்த்துட்டா நாம் முடிச்சிடலாம். சின்ன லெசன் தாங்க இது. ஓகேங்களா, 9th வந்து சின்ன லெசன் தான். 26வது கொஸ்டின் பாருங்கள். அழுத்த குழுக்கள்
என்ற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது? ஐக்கிய அமெரிக்கா நாடு. அழுத்த குழுக்கள் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஐக்கிய அமெரிக்கா நாடு. இந்த அழுத்த குழுக்கள் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, 27th குவஷின் பாருங்கள், பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு தான் அழுத்த குழுன்னு சொல்கிறாங்க. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் ஒரு குழு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுத்த குழுன்னு சொல்கிறாங்க. 28th குவஷின் பாருங்கள், அழுத்த குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நலக்குழுக்கள்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட நலக்குழுக்கள், நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள். 29th குவஷின் பாருங்கள், அரசியலின் மற்றொரு முகம் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுத்த குழுக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 30th குவஷின் பாருங்கள், ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள மூன்று பகுதிகள் யாவை? ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள மூன்று பகுதிகள் வந்துன்னா, ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுக்கு தலைவர் இருப்பார், அதுக்கு செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, அடிப்படையில் தொண்டர்கள் இருப்பாங்க. அந்த கட்சி இயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் தொண்டர்களாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. 31st குவஷின் பாருங்கள், மக்களாட்சி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அரசாங்கம்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த அரசாங்கம்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா மக்களாட்சினா என்னன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி ஆட்சி செய்கிறாங்க, சிறுகுழு ஆட்சியா, தனிநபர் ஆட்சியா, மக்கள் ஆட்சியா, அதுபோல் நம்ம பார்த்துருப்போம். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் சிறுகுழு ஆட்சி, தனிநபர் ஆட்சி, முடியாட்சி, உயர்குடி ஆட்சி பற்றி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்தல், மறைமுக தேர்தல், அதாவது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சியில் ஃபஸ்ட் லெசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் பற்றியும், நேர்முக தேர்தல் பற்றியும், மறைமுக தேர்தல் பற்றியும் பார்த்துருப்போம். ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூங்க.